அன்பு நண்பர்களே, ஜெயம் நியூஸ் இணையதளத்தில் ஒரு புதிய முயற்சியாய் ஒவ்வொரு வாரமும் இனி விவாத நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மக்களிடம் நேரடியாக கருத்துக்களை கேட்டுட்டு அது சம்பந்தமாக அவர்கள் அரசியல் தலைவர்களிடமும் அரசியல் முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களும் அரசு அதிகாரிகளிடமும் நாங்கள் நேரடியாக ஆலோசனை வழங்க இருக்கிறோம். தமிழக அரசியலில் மாற்றம் தேவையா, மாற்றம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் எழுந்துள்ளதா, மக்களிடமும் நாங்கள் கருத்துக்கணிப்பு கேட்டிருக்கோம். ஜெயம் நியூஸ் தமிழகம் முழுவதும் கருத்துக்கணிப்பு கேட்டிருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நபர்களை நம்ம அழைத்து வந்து அதை அவங்கள்ட்ட நம்ம விவாதிக்க போறோம். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி எழுந்துள்ளது, இந்த கேள்விகளுக்கு நிறைய கேள்விகள் உள்ளது, அதை அவர்களிடம் கேட்கலாம். அடிப்படையாக ஒரு பொது அடிப்படையாக ஒரு கேள்வி எழுந்துள்ளது. காரணம், தமிழக அரசியலில் முக்கியமான இரு தலைவர்கள் அதிமுகவை எடுத்துக்கிட்டால் செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மரணம் அடைந்துள்ளார். திமுகவை எடுத்துட்டால் முதுபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரும் மரணம். இருபெரும் ஜாம்பவான்களின் மரணம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, தமிழக அரசியலில் வெற்றிடத்தை ஏற்படுத்துமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதிமுக கட்சியை எடுத்துக்கிட்டால் ஜெயலலிதாவின் இடத்தை தற்போது நடத்தி வரக்கூடிய ஆட்சியை நடத்தி வரக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை இருவரும் வழித்தொடர்ந்து அவர்கள் சிறப்பாக செய்வார்களா? திமுகவை எடுத்துக்கிட்டால் கலைஞருடைய மரணத்திற்கு பிறகு ஏற்கனவே செயல் தலைவராக செயல்பட்டவர் தற்போது தலைவராக பதவியேற்கிறார், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும்? மாற்றுக் கட்சிகள் சொல்லக்கூடிய பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, இவங்கெல்லாம் தமிழக அரசியல்ல எப்படி மாற்றத்தை கொண்டு வரப்படுறாங்க, இதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவங்க திரு நடராஜன், திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறார். திரு காளிதாசன் பாண்டியன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டு அணியில் இருக்கிறார். திருமதி ஜெயாம், அதிமுகவின் மாவட்ட பிரதிநிதி, மாவட்ட மகளிர் அணி தலைவராகவும் இருக்கிறார். திரு பாலாஜி கிருஷ்ணசுவாமி, பாரதிய ஜனதாவின் மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கிறார். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். முதுபெரும் தலைவர், 50 வருஷமாக ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி ஒரு கட்டுக்கோப்போட ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40% வரைக்கும் உங்களுக்கு ஓட்டுகள் இருக்கிறது. இப்போ வரைக்கும் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வச்சா கூட திமுக வெற்றி வாய்ப்பு கூட நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக வந்து முக ஸ்டாலின் தலைவருடைய பதவியை ஏற்றுக்கிறார். ஸோ அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும், மாற்று கட்சியாக நீங்கள் எப்படி தமிழகத்தை பிரதிபலிக்க போறீங்க? தமிழின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஒரு பெரிய பேரிழப்பு. அவரிடத்தை பூர்த்தி செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகுதியான ஒரே நபர் அவருடைய ஸ்டாலின் அவர்கள் தான். இதை வந்து கலைஞர் அவர்கள் பலமுறை அவருடைய பேச்சு அவருடைய பொது மேடைகளிலே பொது விவாதங்களிலே அவர் பலமுறை சொல்லியிருக்கிறது. தம்பி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தலைவராக அவர்தான் என்பதை சூசகமான பலமுறை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பத்திரிகையாளர் நிகழ்வுகளிலே தளபதி அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டதற்கு அவர் சொன்ன விஷயம், உழைப்பு உழைப்பு உழைப்பு. கட்சிக்காக முழு நேரமும் சுமார் 20 மணி நேரம் கட்சிக்காக இந்த அளவு உழைத்துக் கொண்டிருக்க ஒரே நபர் தளபதி அவர்கள். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டது தொண்டன் என்கின்ற ஒரு நிலை பெருமைகளும் அவர் வழியே நின்று உறுதியாக செயல்படும். 2016 தேர்தலில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் நீங்க வந்தீங்க. இப்போ அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அந்த டைம் 2016 திமுக தலைவர் கருணாநிதியும் இருந்தார், அதிமுகவில் ஜெயலலிதாவும் இருந்தாங்க. ஆனா இப்ப ரெண்டு இடத்துலயுமே அந்த தலைவர்கள் இல்லை அப்படிங்கும் போது இப்போ நீங்க புதிய தலைமை இருக்கக்கூடிய ஸ்டாலினோட பொறுப்புல இப்ப உங்களுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிகமா இருக்கு நினைச்சிருக்கீங்க? கண்டிப்பா வந்து ஓட்டு வங்கி கூடியிருக்கு. எப்படி சொல்றோம் அப்படின்னா, திமுகங்கிறது நேற்று பெஞ்ச மலையில இன்னைக்கு கூட்ட காலம் கிடையாது. அதோடைய வரலாறு பாத்தீங்கன்னா சுமார் 70-80 ஆண்டு காலம் நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் சுமார் 50 ஆண்டு காலம் அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக, தொண்டர்களிடம் கட்டுக்கோப்பாக, தலைமையை கட்டுக்கோப்பாக வைத்து 5 முறை முதல்வராக இருக்கிறார். எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க
மெஜாரிட்டி எம்எல்ஏ போடணும். தமிழகத்திலே அதிகமான எம்எல்ஏக்களை கொண்டு ஆட்சி செய்தும் அவர்தான். எதிர்கட்சியா இருக்கும்போது அதிகமான எம்எல்ஏக்களை கொண்டு 2016 தெரியும் எம்எல்ஏக்களை கொண்டு இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ கட்சியில் வந்து எங்க கட்சிக்கு வந்து ஒரு அமைப்பு கட்டுக்கோப்பான அமைப்பு இந்த அளவு அது கூடியிருந்தாலும் சொல்ல எந்த விதத்திலும் குறையாது. தலைவர் இன்றைய தினம் தலைவராக பொறுப்பேற்ற தளபதி அவர்களுக்கு அதே அளவுக்கு அதை விட ஒருபடி மேலே தான் செல்வாக்கு உயர்ந்திருக்கு என்று நான் சொல்ல முடியும். ஜெயலலிதா இருக்கும்போது இந்த ஆட்சி தற்போது நடைபெற்று இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக பொறுத்த வரைக்கும் இரு அணிகளாக தான் இப்ப இருக்காங்க. ஆனா இப்ப வந்து சேர்ந்திருக்காங்க பிளஸ் அவங்கள எடுத்துட்டு தினகரன் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் பாதி பேர் வந்து தினகரன் அணிக்காகவும் பாதி பேர் வந்து தீபா அப்படிங்கிற அவங்களும் ஒரு கட்சி தொடங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுக யாரும் போகல. அப்படி இருக்கும்போது 2016 இருந்த வாக்கு வங்கி இப்போ அதே வாக்கு வங்கி உங்களுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பொதுமக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காரு, மக்களுக்கும் அவருக்கு அதிகமா வந்துட்டு இருக்காங்க, தீபா செயலையும் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி அதிமுக இருந்து பிரிஞ்சவங்க ஒவ்வொரு அணியா தனித்தனியா இருக்கும்போது அதே வாக்கு வங்கி தமிழகத்தில் இன்னும் இருக்கிறது என்று நீங்க நம்புவீர்களா? செல்லாமல்
தேர்ந்தெடுத்து அவருக்காக கையில கொடுத்தா அவர் தேர்ந்தெடுத்து பதவி கொடுத்திருக்காங்க. இப்பொழுது எடப்பாடி ஓபிஎஸ் அனைத்து அமைச்சர்களும் சின்னம் அவர்களின் காலையில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளிச்சார பதவியை ஏற்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டுவிட்டு உங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த அம்மா சின்னம்மா வந்து ஒரு பதவி சொல்லாமல் இருந்தார்கள். அதை மதுசூழல் உட்பட செங்கோட்டை உட்பட அனைவருமே சின்னமாக தான் நீங்க கண்டிப்பாக இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும். அம்மா நம்மளுக்கு அது வந்து பழைய கதை, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு விஷயம். நம்மளுடைய இப்ப வந்து அடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது, 21 சட்டமன்ற தேர்தல் வருது. அதை அதை நோக்கி தான் இப்ப நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுடைய சொல்லிக்கிட்ட அவங்க மாவட்ட ரீதியா உங்களுடைய தலைவர் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில எல்லாருமே பரிச்சயமான ஒரு சின்னம் அதிமுக அப்படின்னா அது வந்து ஜெயலலிதா இல்லைன்னா எம்ஜிஆர், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னம். அந்த சின்னத்தை பேஸ் பண்ணி தான் ஓட்டு கொண்டிருக்கீங்க. நீங்க வந்து உங்களுடைய சின்னம் வந்து இப்போ சூப்பர் சின்னம் கொடுத்துருக்காங்க. மக்கள் மத்தியில நீங்க எந்த அளவுக்கு அருமையான சின்னம் கட்டமைப்பு
சரியில்லை அப்படின்னு சொன்னா எடப்பாடி பதவி ஏற்ற
புதிய தளத்தில் அவர் பதவி விளைக்க வேண்டும். அவர் வந்து சிறப்பாக செயல்படுறதுனால ஒரு வருஷத்துக்கு மேல ஆட்சி தொடங்கிட்டு இருக்காங்க. GST
ரெண்டு பேரும் தலைவர்கள் இருக்கும்போது இருக்கிறதான். ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் அதில் மத்திய அரசுடைய ஒரு கட்டளை ஏற்று இவர்களுடைய அமல்படுத்தி இன்றைக்கு அதனால் அனைத்து பொருட்களும் விலை உயர்வு ஏற்பட்ட ஒரு சூழலை நான் காணுவோம். இரண்டாவது அடுத்ததாக முக்கியமாக பெட்ரோல் டீசல்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது மத்திய அரசு இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் எவ்வளவு எங்கேயும் ஏற்பார்கள் என்பது இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 50 ரூபாய் இருந்த பெட்ரோல் இன்று 80 ரூபாய் பெட்ரோல், 85 ரூபாய் டீசல் என்கிற ஒரு மிகப்பெரிய சூழலில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து என் மக்கள் முதலிட்டது. அதை குறைக்கிறது எந்த விதமான ஒரு முயற்சியுமே மத்திய மாநில அரசு எடுத்துள்ள இதனால் மக்கள் வந்து அதிக அளவில் அடுத்ததாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு நிலைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக ஆட்சியாளர்கள் இந்த கடந்த ஓராண்டாக ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற பெரிய விமர்சனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்று மக்களால் பெரிய விமர்சனத்துப்பட்டு பேசப்பட்டுக் ஒவ்வொரு கிராமங்களும் படித்தபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குட்கா குட்கா ஊழல் இன்றைக்கு அனைத்து மக்களும் விமர்சிக்கப்படுகிறது. அமைச்சர் விஜயபாஸ்கர் டிஜிபி அனைவரும் இணைந்து சென்னை மாநகரத்தில் குட்கா வியாபாரி அமைச்சருக்கு தொடர்பு திமுக சொல்லல தாக்கல் செய்யப்பட்ட வருமானத்துறையுடைய சீலிடப்பட்ட கவலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த ஊழலை தொடர்பு இருக்கு. தெளிவா வந்து சாதாரண விஷயம் கிடையாது.
திருநெல்வேலி தென்காசி சாலை முன்மொழி 120 கிடையாது சாலை இன்றைக்கு அந்த டெண்டர் வந்து 400 கோடி 2 மடங்கு அதிகரித்தது. எல்லா விதத்திலும் இன்றைய ஆட்சியாளர்களும் ஆட்சியர்கள் அமைச்சர்கள் பல்வேறு முறைகளிலும் ஊழலிலும் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் தினமும் நாளிலும் நேரடியாக பார்த்துக் கொண்டுதான் இருக்காரு. யார் வந்து எதிர்கட்சிகள் வந்து பொய்யான குற்றத்தாக்கள் பொய்யான பிரச்சாரத்தை பண்ண தேவையில்லை. தமிழகத்தில் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்?
நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க
வியாதியை நேரடியா மக்களுக்கு போய் சேரும் தரசெடுக்கிறாங்க. ஒவ்வொரு புத்தியுமே சொல்லிருக்கிறாங்க என்ன பண அதிகாரம் மூலமா மக்கள்கிட்ட போடுவாங்க. ரெண்டு கிராமங்களும் தமிழ்நாட்டுல மண் அடிக்கிற சூழ்நிலை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட நேரடியாக சேரும் உதவி இருந்தாலும் சரி மக்களுக்கு வீட்டு பணம் இருந்தாலும் சரி எல்லாரும் வங்கியை மீட் பண்ண முடியும். அதனால எந்த திட்டத்திலும் மன வருகிற சூழ்நிலை இது ஒரு அடிப்படை பிரச்சனை. தமிழ்நாட்டை அறுபது வருஷமா வளர்ச்சி கூட்டத்துக்கு எவ்வளவு விகாசம் சொன்னாலும் அதே அளவுக்கு ரெண்டுக்கும் உதவும் இதுக்கு சான்று யாரும் கேட்டா திமுக அரசு கலைச்சு அண்ணாஜி பாட்டு வளர்த்துறோம் அண்ணாஜி பாட்டு திமுக அமைச்சர்களுக்கு வளர்க்கிறது சான்று சொல்ல வேண்டாம். அதனால ஒட்டுமொத்தத்துல நாங்க நினைக்கிறோம் நல்லாட்சி கொடுக்கிற தமிழ்நாட்டில் நினைக்கிறோம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மக்களுக்கு எய்ம்ஸ்ல எடுத்துக்கோ திருநெல்வேலி ஜிஹெச் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ₹300 வந்துருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் திருநெல்வேலி சேர்க்கப்படுது. இருந்தாதான் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கும். 6 மேல பொறுப்பு இல்ல தேர்தல் நடத்துறது அப்படின்னா பணம் மத்திய அரசு கொடுக்காது. இது எல்லா கட்சிகளும் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் ரெண்டாவது மக்களுக்கு நிறைய விஷயங்களை தொடர்பாக பேசுறாங்க. எந்த விதத்துல வளர்ந்தாலும் எந்த மாநில எதிர்ப்பு தந்தாங்க தவறான புரிதல் வந்து அதிகமா இருக்கு. மக்கள்கிட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் கொண்டு போகிறது தவறான புரிதலை நீங்க வந்து நல்ல முறையில் கேட்பாங்க. பிஜேபி நண்பர் சொன்னாங்க தேவையான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க இருக்கின்ற சாலையை அவங்க
கொடுக்குது, புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தாக்கி கொடுக்குது. இப்ப போனாலே ஒன்றை கரும்பு விவசாயம், ஒரு நாட்டில் முடிக்கிறது விவசாயம், கரும்பு விவசாயம் தென்னை, இதை கூட அழைச்சிட்டுதான் எப்படி சாலைகள்ல மலையடி மாதிரி தாழ் கோயிலுக்கு 110 மெகாவாட்டு அரசாங்கம்
எத்தனை ஃபேக்டரி வந்து அஞ்சு இடத்துல புதுசாக இருந்துருக்கலாம் ஃபேக்டரி கொண்டு இருக்காங்க.
இதெல்லாம் புதிய காலத்துல ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல எல்லாமே தயார் பண்ணிருக்காங்க. எத்தனை காலத்துல பெட்ரோல் கொடுக்கும் போது பெட்ரோலோட டீசலோட விலைகள் பெருமளவு குறைக்கும் போது அதுக்குள்ள ஏற்பாடு நடக்கு. ரெண்டாவது டிசம்பருக்குள்ள இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறது நடவடிக்கை ஜிஎஸ்டி சம்பந்தமான விஷயம் எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு ரெண்டு மூணு வீடியோ கண்டிப்பா குறைக்கிற நடவடிக்கை சார். அன்பர்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இதுல வந்து இப்ப மத்திய மோடி அரசு வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை இப்ப கூட்டிட்டே போறாங்க. மக்களோட புரிஞ்சு மக்களுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க.
நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பாங்கிற புரிஞ்சு கொடுக்கிற நம்ம வந்து மொத்தம் இருக்கு. எவ்வளவு பேர் விஷயம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்க அவங்க மூத்த தலைவர் நரேந்திர மோடி இறந்து முயற்சி கொடுப்பாரு அவங்க மூத்த தலைவர் வரும் சொல்லிட்டு நான் அதை சொல்றேன். பாஜக உண்டாகிறார் இல்ல இல்லாத நம்பி பாஜக எப்படி பாருங்க அவரே சொல்லிட்டு நான் சொல்றேன். ரெண்டாவது அமித்ஷா 14,000 பேர் கூட்டு போடுறோம் அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா கிராமங்களும் வந்து எல்லா ஊர்களிலும் நாங்கள் நிர்வாகிகளும் கலந்துட்டோம். பாஜகவுக்கு ஒரு பிரபலமான எதிர்காலம் இருக்கு. அதிமுக அஞ்சாறு இறந்து போடுவோம் கலைஞரவங்க இறந்து போடுறோம் கலைஞர்கள் இறந்து போடுவோம் பெரிய ஒரு வெளியேறும் எந்த தலைவரும் சோதிக்கப்பட்ட தலைவரே கிடையாது. இப்ப கோபுரத்தில் இப்படி தலைவர் யாருமே ஜெயிச்ச தலைவர் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஜெயிச்ச தலைவர் ஆட்சி தலைவர் கிடையாது. அதனால நாங்கள் அடுத்த வருடைய தேர்தலில் எல்லாருமே புதுசுதான் அந்த வாய்ப்பு இன்னும் நாங்க நம்புறோம். பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாங்க மக்களுக்கு நாங்க வந்து கைப்பற்ற தயாரமான எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு நேரடியாக 50,000 தடை பண்ணதுக்கு அப்புறம் தான் முதல்ல மக்கள் எவ்வளவு பணம் போனதுங்கிற விஷயமே மக்கள் எடுத்துருக்காங்க. இந்த புள்ளி உலகங்களை சந்தித்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால நாங்க எவ்வளவு பணம் வாங்கிக்கொண்டாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கருத்துல வெளியே கொடுத்துருக்கு. இவ்வளவு பணம் நாங்க தெரியப்படுத்தும். இதனால என்ன அரசு கேட்டீங்கன்னா லட்சம் அமைப்பு இருந்த பணம் லட்சம் அமைப்பு இருந்த பணம் வந்து மாற்ற முடியாம அவ்வளவு பணங்கள் ரொம்ப பண்ணு மக்களுக்கு மனமாக்கிறது அதுக்கப்புறம் முழுமையாக மக்கள் ஏற்றுக்கொண்டு கருப்பு பணம் இருக்கக்கூடாது. நக்சல் தீவிர
நாள் முழுவதும் வங்கிகளுக்கு திரும்ப வந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய கையிருப்பு இருந்த தொகையோட ஈக்குவல் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. அது வந்து கூடுதலா உள்ள பண்ண முடியாது. 1000 ரூபாய் வெளியிட்டா 1000 ரூபாய் திரும்ப வந்துட்டா முடிஞ்சிச்சு. இன்னொரு பணமதிப்பு மிகப்பெரிய நாடகமாடி பெரும் முதலாளிகள்ட்ட பெருமை நிறுவனத்தில் இருக்கிற கருப்பு பணத்தையெல்லாம் வெள்ளையாக மாற்றி அதை வந்து மறுபடியும் மக்கள் குழந்தை கொண்டு வந்து மிகப்பெரிய சாதனை தான் இது வந்து நாங்கள் வந்து பாரதப்படுகிறவர்கள் செஞ்சிருக்காங்க. இதுதான் வந்து நிசப்தமான உண்மை, மக்களுக்கு இது தெரியும். பிஜேபி பாஜக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் புதிய நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம், எங்களை வந்து பண்ணவிடாம பண்றது உங்களை இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சார், மற்ற இதர கட்சிகள் தான் மக்களை வந்து புரட்டி எங்களுடைய நல்ல திட்டங்களை வந்து செயல்படுத்துற முழுமையா பண்ண வரணுங்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரதான குற்றச்சாட்டா கொடுக்குறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்வோம் அப்படின்னு அவருடைய கோரிக்கையாக இருக்கு. ஸோ மாற்றத்தை அவங்க எதிர்நோக்கி களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னுடைய உறுதியான கருத்து, புதிதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதாவது டிடிவி தினகரன் என்கிறார் தான் துணை பொதுச்செயலாளர் இருக்கிறாரு. ஸோ அவர் நடத்தக்கூடிய இந்த கட்சி வருங்காலத்தில் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அவங்க சார்? உறுதியாக எங்களுடைய மாற்றம் வந்து கட்சித்தலைவர் அம்மாவுடைய உண்மையான கட்சி தொண்டர்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சென்றவெல்லாம் மக்கள் விதத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க. திருப்பூர் குற்றமாக இருக்கட்டும், உத்தரத்தில் குற்றமாக இருக்கட்டும், நம்ம நாங்காடு குற்றமாக இருக்கட்டும், திருவள்ளூர் குற்றமாக இருக்கட்டும், எந்த கூட எடுத்தாலும் சரி அவருக்கு வந்து இல்லை. இப்ப முதலாளர் நடத்த கொடுத்தவங்க இருக்கிறோம் போன வாரத்தில் எவ்வளவு கொடுத்த உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் ஐஎஸ்க்கும் தெரியும், ஸ்டேட் ஐஎஸ்க்கும் தெரியும். ஐஎஸ்ஓடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் நீங்க கொண்டு போய் சென்ட்ரல் போய் முறையெல்லாம் கொண்டு போய் ஜிபிஎஸ்ஓ இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கும், டிடிவி தலைவர்களை சமாளிக்க முடியல. வருகின்ற காலம் ஏற்பாடுகள் ஒரு தொகுதிக்கு 1,000,000 அறிவிப்பார்கள்.
அது தற்போது இருக்கக்கூடிய தற்போது பதவியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் செய்வாரா, அந்த மாற்றத்தை உருவாக்குவாரா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. அதன் பிறகு ஜெயலலிதாவின் தலைமை பொறுப்பை ஏற்று அதிமுக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக எம்ஜிஆர் செய்த சாதனையை செய்து திமுகவால் இன்றுமே செய்ய முடியாத சாதனையும் செய்து முடித்து சென்றார் செல்வி ஜெயலலிதா. தற்போது தொடர்ந்து வரக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களின் ஆட்சி சிறப்பாக ஒரு வருஷம் செய்து வருகிறார்கள். இனிவரும் காலங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை தொடர்வார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி மக்களிடையே இருக்கின்றது. தமிழகத்தில் இன்று இரு பெரும் திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வருகின்றனர். திமுக இல்லை என்றால் அதற்கு மாற்று கட்சியாக அதிமுக, அதிமுக இல்லை என்றால் அதற்கு மாற்று கட்சியாக திமுக. மற்ற இதர கட்சிகளை நாம் ஒரு மாற்று சக்தியாகவும் மாற்று கட்சிகளாகவும் இதுவரை தமிழகத்தை பார்த்ததில்லை. தமிழகத்தில் மற்ற கட்சிகளை தற்போது பார்க்கும் போது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு மாற்று அரசியலை செய்வோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி வருகிறார்கள். அதற்கு ஒரு சரியான தலைமை இருக்கிறதா என்று அரசியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கள போராளி. அவருடைய ரசிகர் மன்றத்துல மீனவர் அணி வக்கீல் அணி என தனித்தனியா வைத்திருந்தவர். தற்போது வரை அவருடைய அரசியல் கட்சியில சிறுபான்மையின அணி என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா அவருடைய மக்கள் வந்து சிறுபான்மையர் பெரும்பான்மையர் என பிரிக்காது, விருப்பமே அல்ல அவருக்கு. தேமுதிக தலைவரும் ஒரு அரசியல் மாற்றத்தை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சீமான் தற்போது வரை தமிழ் இன பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார். தன்னுடைய பேச்சால் இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து வருகிறார். அவரும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று 234 தொகுதிகளும் நாம் தமிழர் கட்சி தனித்துக் கொண்டிருக்கிறது. மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தமிழ் பிரச்சனைகளுக்கு கால் நெடுகள் நடந்து போராடிய மனிதர். இன்றைக்கும் அரசியல் கட்சிகளில் எந்த தலைவரும் உதாரணத்துக்கு சொல்லிவிட முடியாது. மற்ற பிரச்சனைகளுக்கு சிறை சென்றவர்களை பார்த்திருக்கிறீர்கள், தமிழ் பிரச்சனைகளுக்கு சிறை சென்றவர் திரு வைகோ. சோ அவரும் ஒரு மாற்றத்தை முன்னெடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழகத்தில். பாமக நாங்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். 2016 தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என கூறி தமிழக தேர்தலில் அன்று பிரச்சாரம் செய்து வந்தார். அப்போது அன்புமணி ராமதாஸை அந்த மாற்றத்தை விரும்புவது தமிழக மக்கள். ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போறன்னு சொல்லிட்டே இருக்காரு. சோ கட்சி ஆரம்பிச்சவர் திரு கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற கட்சி ஆரம்பிச்சு தமிழகம் முழுக்க தற்போது பயணம் மேற்கொண்டு வருகிறார். சோ எங்களால மாற்றம் கொண்டு வர முடியும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் வெற்றியை கொள்வே எங்களுக்கு அது கிடையாது. தமிழக அரசியலில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார் திரு கமல்ஹாசன். திரு ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் என்று ஒரு புது மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஜெய்டிவி தினகரன் கிராம கிராமமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை கவர்ந்து வருகிறார். இளைஞர்களை எங்கள் பக்கம்தான் இருக்காங்க, பெண்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க. அதனால தமிழகத்தில் எங்களை நம்பிதான் வாக்களிக்க போறாங்க, நாங்க தான் தமிழகத்தின் மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு வாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல்ல அறவழியில நம்ம அரசியல் செய்யலாம் அப்படின்னு அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு. 2016 பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டணி சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அணி உருவாச்சு, அதையும் மக்கள் ஏத்துக்கல. இது போதும் திராவிட கட்சிகள் தான் நீங்க வாக்களிச்சீங்க. எல்லா கட்சிகளும் தன்னுடைய மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களாகிய நாம் மாற்றத்தை எதிர்பார்த்தது தற்போது தானா இல்லை. 1996 ஜி கே மூப்பனார் கட்சி தொடங்கி 34 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். சோ அப்போதிலிருந்து தமிழகம் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் மற்ற கட்சிகளையும் நம் மக்கள் நம்பவில்லை இதுவரை? சோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இந்த 4 பேர் தான் கூட்டணி இல்லாமல் இருந்தார்கள் தொடர்ந்து. மற்ற இதர கட்சிகள் அனைத்தும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து செயல்பட்டு அரசியல் தேர்தலில் களத்தை சந்தித்தார்கள். சோ மக்கள் மற்ற இதர கட்சிகளை நம்பவில்லையா? அவர்களுக்கான மாற்றத்தை அவர்களால் கொடுக்க முடியும் என்று நம்பவில்லையா என்ற பெரிய கேள்வி தற்போது வரை இருந்துள்ளது. சோ இன்னைக்கு இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போட்டா நாளைக்கு வேற கட்சியோட கூட்டணி வச்சுப்பாங்க, சோ இவங்களை நம்பி ஓட்டு போட முடியாது அப்படின்னு நீங்க மக்கள்
மற்ற கட்சிகளை நம்பவில்லை. அதனால்தான் இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் 50 காலமாக ஆட்சியில் இருக்கிறார்களா? மற்ற இதர கட்சிகள் தற்போது வரை மாற்றத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இந்த கட்சி இவர் 4000 தருவானா, இந்த கட்சி 5000 தருவானா, இந்த கட்சி 2000 தருவானா இப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் நாம் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஓட்டை விற்ற பிறகு நீங்கள் அரசியல்வாதியின் சட்டை பிடித்து கேட்கக்கூடிய உரிமையை இழந்து விடுகிறீர்கள். இபிஎஸ், ஓபிஎஸ், ஸ்டாலின், சீமான், அன்புமணி ராமதாஸ், விஜயகாந்த் இவர்கள் முக்கியமல்ல. தமிழகத்திற்கு நல்ல ஒரு தலைவர் தான் முக்கியம். அதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது. 19-21 வரக்கூடிய தேர்தலில் மாற்றத்தை எதிர்பார்த்து தமிழகம் இல்லை, நல்ல தலைவரை எதிர்நோக்கி தமிழகம் இருக்கிறது. உங்களை போல நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி.